இன்று இந்தியாவில் ஏராளமானோர் சர்க்கரை நோயுடன் வாழ்ந்து வருகின்றனர் சர்க்கரை நோயில் இரண்டு வகைகள் இருக்கின்றன அவை டைப் ஒன் சர்க்கரை நோய் மற்றும் டைப் டூ சர்க்கரை நோய் இந்த இரண்டு வகையான சர்க்கரை நோய்க்கும் இடையே வித்தியாசங்கள் இருக்கின்றன அந்த வித்தியாசங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம் சர்க்கரை நோயில் பெரும்பாலானோர் அவஸ்தைப்படுவது டைப் டூ சர்க்கரை நோயால் தான் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுள் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு டைப் டூ சர்க்கரை நோய் தான் உள்ளது உலகிலேயே இந்தியாவில்தான் டைப் டூ சர்க்கரை நோயால் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பொதுவாக டைப் டூ சர்க்கரை நோய் வயதான காலத்தில் தான் ஒருவரை தாக்கும் ஆனால் சமீப காலமாக இளம் வயதினரும் சில சமயங்களில் குழந்தைகள் கூட டைப் டூ சர்க்கரை நோயால் அவஸ்தைப்பட்டு வருகின்றனர் என்பது ஒருவரின் வளர்ச்சிதை மாற்ற கோளாறு ஆகும் மற்றும் இந்த இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு மிகவும் அதிகமாக இருக்கும் ஒருவரது இரத்த சர்க்கரை அளவு அதிகமாவதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் உள்ளன அவை இன்சுலின் எதிர்ப்பு மற்றும் போதுமான இன்சுலின் இல்லாமை ஆகும் இன்சுலின் எதிர்ப்பு என்றால் உடலில் உள்ள செல்கள் கணியம் வெளியிடும் இன்சுலினுக்கு முழுமையாக பதிலளிக்காமல் இருக்கும் இன்னும் எளிமையாக கூற வேண்டுமானால் இன்சுலினானது சரியாக வேலை செய்யாமல் இருப்பது இதன் விளைவாக இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் செல்களுக்குள் நகராமல் அப்படியே தங்கி இரத்த சக்கர அளவை அதிகரித்து விடுகிறது டூ சர்க்கரை நோயின் ஆரம்ப காலத்தில் கணியமானது அதிக அளவு இன்சுலினை உற்பத்தி செய்து இப்பிரச்சனையை தடுக்க முயற்சிக்கும் நாளாக கணியம் மிகவும் குறைவான அளவில் இன்சுலினை உற்பத்தி செய்து நாளடைவில் கணியம் இன்சுலின் உற்பத்தியே நிறுத்திவிடும் பலருக்கும் சக்கரை நோய் இருந்தால் இரத்த சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும் என்று தான் தெரியும் ஆனால் ஒருவருக்கு டைப் டூ சர்க்கரை நோய் இருந்தால் அது குறிப்பிட்ட அறிகுறிகளை வெளிக்காட்டும் அந்த அறிகுறிகளை தெரிந்து கொண்டால் ஆரம்பத்திலேயே டைப் டூ சர்க்கரை நோய்க்கு சிகிச்சை பெற முடியும் சரி இப்போது இந்த அறிகுறிகளை காண்போமா நீங்கள் நிறைய உணவுகளை உட்கொண்டும் உங்கள் உடலின் எடை குறைகிறதா அப்படியானால் உங்கள் உடல் உங்களிடம் ஏதோ சொல்ல வருகிறது என்றுதான் அர்த்தம் ஏனெனில் ஒருவரது உடலில் இன்சுலின் அளவு போதுமானதாக இல்லாமல் இருந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை தசை செல்களுக்கு அனுப்ப முடியாமல் போகும் இதன் விளைவாக உடல் எடையை இழக்க நேரிடும் டைப் டூ சர்க்கரை நோய் இருப்பவர்களுக்கு ஈஸ்ட் தொற்றுகளின் அபாயம் அதிகம் இருக்கும் ஏனெனில் உடலில் இரத்த சர்க்கரையின் அளவு அதிகமாக இருப்பதே இதற்கு முக்கிய காரணம் மேலும் உள்ளவர்களுக்கு சிறுநீரக பாதை தொற்றுகள் ஏற்படும் அபாயமும் அதிகமாக இருக்கும் பாதங்கள் அடிக்கடி மரத்து போவது மற்றும் பாதங்கள் வலிமையடைந்து இருப்பது போன்றவைகளும் எச்சரிக்கை அறிகுறிகளாகும் ஏனெனில் பாதங்கள் இதயத்திலிருந்து தொலைவில் இருப்பதால் இரத்தத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் பாதங்களில் அடிக்கடி பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஒருவருக்கு டைப் டு சர்க்கரை நோய் இருந்தால் அவர்களுக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டால் அது விரைவில் சரியாகாமல் குணமாவதற்கு பல நாட்கள் எடுத்துக்கொள்ளும் இதை வைத்து டைப் டு சர்க்கரை நோய் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ளலாம் சாதாரண நிலையில் ஒருவர் இரத்த அழுத்தம் அளவானது நூற்றி நாற்பது தொண்ணூறு ஆகும் ஆனால் டைப் டு சர்க்கரை நோய் இருந்தால் இரத்த அழுத்தம் அளவானது எண்பதுக்கு நூற்றி முப்பத்தைந்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது எனவே இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுடன் கொள்ள அவ்வப்போது இரத்த அழுத்தப் பரிசோதனை மேற்கொள்ளுங்கள் ஒருவருக்கு எந்நேரமும் தாகத்துடன் இருப்பது போன்ற உணர்வு இருந்தால் அவருக்கு சர்க்கரை நோய் இருக்க வாய்ப்பிருக்கிறது மேலும் இது ஒரு பொதுவான அறிகுறியும் கூட சொல்ல போனால் இரத்த சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் வாய் வறண்டு போவதோடு அதுவே முதன்மையான அறிகுறியாகவும் இருக்கும் திடீரென உங்களுக்கு பசி அதிகமாக அதுவும் இனிப்பு பலகாரங்களை சாப்பிட வேண்டும் என்ற ஆசை எழுந்தால் அது சர்க்கரை நோய் வரப்போவதற்கான அறிகுறிகளுள் ஒன்றாகும் ஏனெனில் இதற்கு இரத்த சர்க்கரை அளவு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருப்பதுதான் காரணம் ஒருவருக்கு திடீரென பார்வை மங்களாக தெரிய ஆரம்பித்தால் அதுவும் சர்க்கரை நோய்க்கான அறிகுறிகளுள் ஒன்றாகும் எனவே பார்வை மங்களாக தெரிவது போன்றிருந்தால் சற்றும் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகுங்கள் நீங்கள் அடிக்கடி சிறுநீர் கழிப்பது போன்ற உணர்வை பெறுகிறீர்களா அப்படியானால் உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்க வாய்ப்புள்ளது சொல்லப்போனால் டைப் ஒன் மற்றும் டைப் டூ சர்க்கரை நோயின் முக்கிய அறிகுறிகளுள் ஒன்றுதான் அடிக்கடி சிறுநீர் கழிப்பது அடுத்து சர்க்கரை நோய் உள்ளவர்கள் சரியாக தூங்க முடியாமல் தவிப்பார்கள் மற்றும் ஓய்வு நேரத்தில் கூட தூங்காமல் விழித்து கொண்டிருப்பாங்க இதற்கு காரணம் பலி அசௌகரியம் அடிக்கடி சிறுநீர் வருவது போன்ற உணர்வு போன்ற சர்க்கரை நோயின் இதர அறிகுறிகள் தான் மிகுதியான கலைப்பும் சக்கரை நோயின் பொதுவான அறிகுறிகளுள் ஒன்றாகும் இரத்த சர்க்கரை அளவு அதிகமாக இருப்பதால் அது ஒருவரை சோம்பேறி தனம் தனத்தை அதிகமாக்குவதோடு மிகுதியான கலைப்பையும் உண்டாக்குகிறது உங்களது சர்மம் அதிகமாக வறட்சியுடன் மற்றும் அரிப்புடன் அல்லது சர்மம் கருமையாகவோ மாற ஆரம்பித்தால் உங்கள் இரத்தம் அல்லது இரத்த ஓட்டத்தில் ஏதோ பிரச்சனை உள்ளது என்று அர்த்தம் அடுத்து உங்களது மனநிலையில் சமீப காலமாக இயற்றை இறக்கத்தை சந்திக்கிறீர்களா அப்படியானால் உங்களுக்கு டைப் டூ சர்க்கரை நோய் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒருவரது இரத்த சர்க்கரை அளவில் மாற்றம் ஏற்படும் போதுதான் மனநிலையில் இயற்கை இறக்கத்தை சந்திக்க நேரிடும் மேலும் உடல் ஆற்றலும் குறைந்தது போன்ற உணர்வை பெறக்கூடும் நன்றி எங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சேனலை பார்த்தமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தவறாம உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பத்